கீழணையிலிருந்து வடக்கு பிரிவு வாய்க்கால் மூலம் கடலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் மொத்தம் 92,853 ஏக்கரும், தெற்கு பிரிவு வாய்க்கால் மூலம் தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் 39,050 ஏக்கரும் ஆக மொத்தம் 131,903 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதிகள். இது தண்ணீர் திறப்பு மூலமாக இது தண்ணீர் விவசாயத்திற்கு பயன்பட இருக்கிறது. இது மூலமாக இந்த திறக்கப்பட்ட நீர் அணையின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதி வாய்க்கால் மூலம் செல்கிறது. அப்போ அதுவும் வீராணம் ஏரிக்கு வீராண ஏரி மற்றும் சைத்தியத்தொகுப்பு அணைக்கட்டுகளில் நீர் திறக்கப்பட்டு 120 கிராமங்களில் நிலத்தடி நீர் உயரவும் வழிவகுக்கிறது. இது வீராண ஏரிக்கு இந்த அணையின் மூலமாக தண்ணீரும் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. தண்ணீர் வீராணம் ஏரி அது பாசனத்துக்கும் அது அந்த கிளை வாய்க்காலிலிருந்து பாசனத்திற்கும் இந்த தினம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. விவசாயிகளுடைய கோரிக்கைகளை பரிசீலித்து கடந்த காலங்களில் கடந்த ஒரு சில மாதங்களாக அதிகமாக தண்ணீர் வர மழையின் காரணமாக நீர் வரத்துகள் அதிகமாக இருந்தது. தேவை விவசாயிகள் எங்களுக்கு தண்ணீர் தேவையில்லை, சம்பா பயிர்களுக்கு மட்டும்தான் தேவை என்ற அடிப்படையில் அவருடைய கருத்துக்களை கேட்டு இதனால் வரை திறக்காமல் இருந்து இப்போது அவருடைய கருத்துக்களை கேட்டு விவசாயத்திற்கு இப்போ தண்ணீரை திறந்து விடுகிறோம். உரத்தை பொறுத்தவரையில் தேவையான உரங்கள் கையிருப்பு இருக்கிறது. இது அடிக்கடி இப்போது துறை மூலமாக கண்காணிக்கப்படுகிறது. துறை இது போன்ற உரக்கடைகளிலும் இது போன்ற ஸ்டாகை பதுக்கி வைத்து செய்யப்படுகின்ற அதை அறிந்து அதை தடுக்க கிட்டத்தட்ட 2 முறை நாங்கள் ஆய்வு செய்திருக்கின்றோம். இதை நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். சம்பா பயிர்களுக்கு தேவையான விவசாயத்துக்கு தேவையான உரங்கள் கையிருப்பில் இருக்கிறது. கூடுதலாக முதல்வர்கள் கேட்டதன் அடிப்படையில் இப்போது அதிகமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது கை தேவையான விவசாயிகளுக்கு தேவையான அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.